இந்த சட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது மூணு பேத்துக்கு இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் வறுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பொன்னிறமாக ரொம்ப கருகிற அளவுக்கு வருத்திங்க அப்படின்னா இந்த சட்னி வந்து கசப்படிச்சிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் செம்ம வலையில் வைக்குது அதுக்கு இந்த மாதிரி சட்னி ஒரே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நீ இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது பாருங்கள் இது நல்லா ஒரு பொன்னிறமாக வருத்தாச்சு இப்போ இதே பாத்திரத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும் நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து கெட்டியாக வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட தண்ணி சட்னி முகை கூட யூஸ் பண்ணலாம் இட்லி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கெட்டியாக வச்சுக்கலாம் தோசைன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்போது தாலிப்புமலை சட்னி தாளிச்சு எடுத்து கொட்டியிருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா கூட இது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தாலிக்கிறதுக்கு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ